அன்பர்கனே ஆசிரியர் தொழில்களை PGTRB பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பாமாலையோட காஞ்சி திணையை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காணொலிகளில் புறப்பொருள் வெண்பாமாலையோட வெற்றி திணைக்கும் கரந்தை திணைக்கும் வஞ்சி திணைக்குமான காணொலிகளை காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை நீங்க காணணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியான காணொலிகளை கண்டு பயனடையுங்க. வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள புறப்பொருள் வெண்பாமாலையின் காஞ்சி திணைக்கான விளக்கமும் காஞ்சி திணையின் துறைகள் ஆகிய காஞ்சி, அதிர்வு, தழிஞ்சி ஆகிய துறைகளுக்கான கொழுவையும் கொழுவுக்கான விளக்கத்தையும் சான்று வெண்பாவோட பார்க்க முதலில் பார்க்க இருப்பது காஞ்சி திணை. காஞ்சி திணை என்பது வேகம் சினத்தையுடைய பகைமன்னனாகிய வஞ்சி வேந்தன் போர் மேற்கொண்டு தன் நாட்டின் கண் வந்துவிட அந்நாட்டிற்குரிய காஞ்சி மன்னன் காஞ்சி மாலையை சூடிக்கொண்டு தனது காவலிடத்தை காக்க நினைத்தது. ஏற்கனவே வஞ்சி திணை பார்த்தப்ப சொன்னோம், வஞ்சி வேந்தன் பகை நாட்டின் மீது மண்ணாசை கருதி போர் தொடுத்து வருதல். அவ்வாறு வரும் வஞ்சி வேந்தனை காஞ்சி அரசன் காஞ்சி மாலையை சூடி அந்த போரை தடுத்து நிறுத்துதலை தனது நாட்டை காவல் காற்று காவல் காத்து நிற்றலை சொல்லுதல் காஞ்சி திணை. இதற்கான கொழு மேம்சின மாற்றான் விடுதர வேந்தன் காஞ்சி சூடி கடுமனை கருதின்று வேகின்ற சினத்தை உடைய மாற்றானாகிய பகைமன்னனாகிய வஞ்சி வேந்தன் விடுதர வேந்தன் காஞ்சி சூடி அப்படி வரும் வேந்தனை காஞ்சி மன்னன் காஞ்சி மாலையை சூடி கடிமனை காவல் நிறைந்த தனது நகரை காவல் காப்பதே இந்திய சினத்தையுடைய மேற்கு நாட்டு அரசர் போரிடலை மேற்கொண்டு வந்துவிட அந்நாட்டிற்கு உரியவனாகிய மன்னன் தான் காஞ்சி பூவை தன்பால் சூடி கொண்டவனாக தன் காவலிடத்தை காக்க நினைவது காஞ்சி திணையாகும். இதற்கான சான்று வெண்பா பார்க்கலாம். அறுவரை பாய்ந்து இருதும் என்பார் பண்டு இன்றைய பெருவரை சீரூர் கருதி செருவையோம் காஞ்சி மலையை கடை கணித்து நிற்பதோ தோம்சை மறவர் தொழில் அப்படிங்கிறாங்க. விளக்கம் பார்க்கலாம். காஞ்சி மறவர்கள் தமது வீரத்தை நிலைநாட்டுவதற்குரிய போரினை வாய்க்க பெற்றில்லாமையால் மலையை நின்று வீழ்ந்தேனும் இறப்போம் என்றிருந்த நிலையில் இந்த காஞ்சி மறவர்கள் எப்போது போர் வரும் என்று ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போர் நிகழாத சூழலில் அவர்களால் வாழ இயலவில்லை. போர்க்களத்துக்கு புகாமல் அவர்களால் வாழ இயலவில்லை. அதனால் மலையை நின்று வீழ்ந்தேனும் இறப்போம் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க இருக்காங்க. அந்த சூழலில் காஞ்சி மன்னன் தனது மலையகத்து சீரூரை காக்க காஞ்சி பூவை சூடி மலைந்தான் போருக்கு ஆயத்தமாகிறான். சீரூர் என்பது மலைப்பகுதியில் உள்ள சிறிய ஊரை குறிக்கும். அது கண்ட மறவர்கள் இந்த காட்சியை இதை கேள்விப்பட்ட அந்த காஞ்சி மறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா போருக்கேன அணிவகுத்து நிற்கவில்லை. முறையான ஒரு போர்க்களம்னா அந்த போருக்கு ஒரு அணிவகுப்பு நடக்கும், முரசு முழங்கும் சங்கு முழங்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த செய்தியை கேட்ட உடனே காஞ்சி மறவர்கள் அணிவகுத்து நிற்கவில்லையா, மாறாக நேரடியாக யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் பகைக்களத்தில் பகைவரை தாக்குவதற்காக சென்று விட்டனர். இல் என்றால் என்னையாகின்றனர் அப்படிங்கிறது இந்த வெண்பாவோட விளக்கம். இது எப்படி திணை அமைதியானுச்சு? வெம்சின வேந்தன் படை வந்தமை கண்டு போர் விரும்பும் காஞ்சி மன்னன் சீரூரை காக்க அடையாள பூவை சூடி சென்றான். அவனது மறவர்கள் அணிவகுப்பது குற்றம் என்று எண்ணி பகைவரை எதிர்க்கச் சென்றனர் என்பதால் திணை பொருளாகிய எதிர் ஊன்றல் காஞ்சி எதிர் ஊன்றல் நமக்கு தெரியும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அணிவகுத்து நிற்பதால் காலம் கரையும், காலம் தாழ்த்தல் தவறு என கருதி வீரர்கள் உடனே போருக்கு சென்றனர் என்பது இதன் கருத்து. அதனால் இந்த திணை காஞ்சி திணை வந்து என்ன சொல்றாங்க, எதிர் ஊன்றல் அப்படிங்கிற இந்த செயல்பாட்டிற்கு பொருத்தமாக அமையும். இந்த காஞ்சி திணையோட துறைகளை சொல்லலாம். எத்தனை துறைகள் இருக்கு? 22 துறைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. காஞ்சி திணையானது என்னென்ன துறைகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, காஞ்சி அதிர்வே, தழிஞ்சி, பெரும்படை வளக்கோடு, பெருங்காஞ்சியே, வாழ் செலவு என்றா, குடையத செலவே, வஞ்சின காஞ்சி, பூக்கோள் நிலையே, புகழ்தலை காஞ்சி, தலைமாறாயம், தலையோடு முடித்தல், மரப்பெயர் காஞ்சி, மாற்றாறும் பேய்நிலை, பேய்க்காஞ்சியே, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சியே, மண்ணை காஞ்சி, கற்காஞ்சியே, ஆஞ்சு காஞ்சி, மகப்பாற்காஞ்சி, முனைக்கடி முன்னிருப்பு, உளப்பட தொகையை எண்ணிய வகையான் 22 கண்ணிய காஞ்சி துறையென மொழிப. இந்த காஞ்சி திணையோட துறைகளை 22 என்று ஐயனார் அதனால் நிரல்படுத்துகிறார். அந்த துறைகளோட பெயர்கள் பாருங்களேன். காஞ்சி அதிர்வு, தழிஞ்சி, படை வழக்கு, பெருங்காஞ்சி, வாழ் செலவு, குடை செலவு, வஞ்சின காஞ்சி, பூக்கோள் நிலை, தலைக்காஞ்சி, தலைமாராயம், தலையோடு முடிதல், மரக்காஞ்சி, பேய் நிலை, பேய்க்காஞ்சி, தொட்ட காஞ்சி, தொடா காஞ்சி, மண்ணை காஞ்சி, கற்காஞ்சி, ஆஞ்சு காஞ்சி, மகப்பார் காஞ்சி, முனைக்கடி முன்னிருப்பு ஆகிய 21 துறைகள் ஆகும். இல்ல, முதல் துறையாகிய காஞ்சி அதிர்வு. காஞ்சி மறவன்
காஞ்சி என்பது மறவன் ஆகுபேரா ஆகி வந்திருக்கு. காஞ்சி மறவன் பொறாதவனாகிய துடி அதிர எதிர்த்து போரிடுவது குறளின் காஞ்சி அதிர்வு எனப்பட்டது. துடி அதிர, இந்த காஞ்சி மறவன் படையை பகையை பொறுக்காமல் துடி அதிர எதிர்த்து போரிடுவதை சொன்னதனால் இதனை காஞ்சி அதிர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கான குழுவை பார்க்கலாம். தன்மேல் மோத வருகின்ற வஞ்சி மறவரது படையின் வரவை சிறிதும் பொறாத வேல்தொழில் வல்லவனான காஞ்சி மறவனது வீரத்தை சிறப்பாக உரைப்பது காஞ்சி அதிர்வு என்னும் துறையாகும். எதிரியோட வஞ்சி மறவரது படையின் வரவை சிறிதும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் எப்படிப்பட்டவன், வேல்தொழிலில் வல்லவன், அப்படிப்பட்ட காஞ்சி மறவனது வீரத்தின் சிறப்பை உணர்த்த சொல்றது காஞ்சி அதிர்வு. வேல்வரும் படைவரல் மிகவும் ஆற்றா வேல்வல் ஆடவன் விரல் மிகு தன்று அப்படிங்கிறாங்க. மேல்வரும் படைவரல் மிகவும் ஆற்றா, தன் மேல் வரும் பகைவனை ஆற்ற விரும்பாமல் பொறுத்து கொள்ள இயலாமல் வேல்கலையில் வல்லவனாகி ஆடவனின் சிறப்பினை சுற்றுவது என்னன்னு சொல்றாங்க, நமது காஞ்சி அதிர்வு என்னும் துறையாகும். தன்மேல் மண்டி வருகின்ற வஞ்சியாரது படை வரவினை பெரிதும் பொறாத வேறுபடை தொழிலே வல்லவனாகிய காஞ்சி மறவனுடைய வெற்றி செவ்வியை மிகுத்து கூறுவதே காஞ்சி. இதற்கான எடுத்துக்காட்டு வேண்பா பார்க்கலாம். மண்மேல் வரும் என நோக்கான் மலர்மார்பின் வெண்வேல் முகந்த புன்வெய்து உயிர்ப்ப தன்வேல் பிடிக்கலும் ஆற்றா பெருந்தக ஏவ துடிக்கண் புலையன் தொடும் அப்படிங்கிறது இதற்கான பொருள் பாருங்களேன். காஞ்சி மறவன் அகன்ற மார்பில் வஞ்சி வேந்தனுடைய வேலினை ஏற்றதனால் ஏற்பட்ட புண்ணினால் பெரும் மூச்சு வாங்குகின்றான். அவனால் தன் கை வேலையும் பிடிக்க இயலவில்லை. இயலாத நிலையிலும் மேம்பட்ட வீரத்தையுடைய பெருந்தகை தான் மீண்டும் எழுந்து போரிட்டால் வஞ்சி வேந்தன் தன் மேல் வருவான் என்பதையும் கருதாதவனாய் துடியனை துடிக்கொட்டும்படியாக ஏவுகின்றான். துடியன் கொட்ட அவ்வொழி கேட்டு மீளவும் அவன் மலைகின்றான் என்று அதை பார்த்த ஒருவன் சொல்வதாக வீர மிகுதியையும் துடி அதிர்வையும் பேசுகின்றது இவன்பா. ஏற்கனவே விழுப்புண் பட்டு கீழே விழுந்தாச்சு. விழுந்தவனால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. ஆனால் மீண்டும் எழ முயற்சி செய்கிறான். அவ்வாறு எழும்போது வஞ்சி வேந்தன் மீண்டும் தன்மேல் தாக்குதல் நடத்துவான் என்பதை அவன் கருதவில்லை. மாறாக அங்கிருக்கும் துடியனை துடி கட்டும்படியாக ஏவுகின்றான். துடியன் துடியை ஒழிக்க ஒழிக்க அவ்வொளி கேட்டு மீளவும் அவன் எழுந்து போர்க்களத்தில் வீரத்துடன் சண்டையிடுகின்றான். எனவே இது துடி இந்த துடி அதிர்வை சொல்றதுனால இது என்னன்னு சொல்றாங்க, காஞ்சி அதிர்வு என்னும் துறைக்கு பொருத்தமாக இருக்கு. துறை அமைதி பார்க்கலாம். மஞ்சு மரவன் எய்த வேலினால் உற்று புன்வழி உயிர் ஓடவும் தனது வேலினை பிடிக்கலாற்றாத நிலையிலும் காஞ்சி மறவன் ஒருவன் மேலும் போர் புரியும் விருப்பம் உண்டு துடியனை முழக்கும்படி ஏவினான் என்பதில் காஞ்சி அதிர்வின் துறை பொருளாகிய வேல்வல் ஆடவன் விரல் என்பதும் துடி அதிர்வும் தோன்றி துறை பொருந்துவதை காணலாம். தழுஞ்சி இரண்டாவது துறையாகிய சுற்றப்படுவது தழுஞ்சி. ஏற்கனவே வஞ்சியில வஞ்சி திணையில தழுஞ்சி என்னும் துறையை நம்ம பார்த்திருந்தோம். இங்கேயும் தழுஞ்சி என்னும் துறை சுற்றப்படுது. முன்னர் வஞ்சி திணையில் தழுஞ்சி என்றதன் காரணம் கூறப்பட்டதை அறிவீர்கள். அந்த தழுஞ்சி முதுகிட்டோடு மறவனோடு போர் புரியாமையே கூறியது. இந்த தழுஞ்சி தமது எல்லையை வஞ்சியார் கடந்து மேல்வராதபடி காக்க விரும்பும் காஞ்சி மறவனின் நினைப்பிற்கேற்ப வஞ்சியாரும் மேல்வராது நின்றமையை கூறுவதாம். இரண்டு இடத்துல தழுஞ்சி என்னும் துறை வருது. முதல்ல சொன்ன தழுஞ்சி, வஞ்சி திணையில் சொன்ன தழுஞ்சி புறமுதுகிட்டோடு மறவனோடு போர் புரியாத வீரனின் நிலையை பற்றி சொன்னச்சு. இங்க இருக்க தழுஞ்சி எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, தனது எல்லையை வஞ்சியார் கடந்து மேல் வராதபடி காக்க விரும்பும் காஞ்சி மறவனின் நினைப்பிற்கேற்ப அவன் நினைக்கிறான். அந்த நினைப்பிற்கேற்ப வஞ்சி யாரும் மேல் வராது நின்றமையை கூறுவதாம். கிட்டத்தட்ட இரண்டும் நிலையில் சொல்றாங்க. எவ்விடத்தும் பரவி வருகின்ற வஞ்சியார் படை தமது நாட்டின் எல்லையில் புகாதபடி வாயில்களை காப்பது தழுஞ்சி என்னும் துறையாகும். பறந்து எழுதறு படைத்தானை வரம்பு இகவாமை சுரங்காத்தன்று அப்படிங்கிறாங்க. எவ்விடத்தும் பரவி வருகின்ற வஞ்சியார் படை, போர்க்களம் முழுக்க பரவிட்டான், நகரம் முழுக்க பரவிட்டான். இப்படிப்பட்டவன் தன் நாட்டின் எல்லையில் புகாதபடி வாயில்களை காப்பது தழுஞ்சி என்னும். எங்கனும் பறந்தவராக நடவான் என்ற படை வன்மையினை கொண்ட வஞ்சியாரது தானே பெருக்கமானது தங்கள் நாட்டு எல்லையில் புகாதபடி அரு வழியை காஞ்சியோர் காத்து நிற்பது தழுஞ்சியாகும். சுரம் என்பது வழி, கடினமான வழி. வஞ்சி தழுஞ்சி இங்கனம் நிகழ்வதன்று என்பதனை கவனிக்க, தம் எல்லையை வஞ்சியார் கடந்து மேல் வராதபடி தழுவி நின்று காஞ்சியார் காத்தலாலும் அவரது நினைப்பிற்கேற்ப வஞ்சியார் மேல் வராத நிற்றலாலும் இது காஞ்சிக்குரிய தழுஞ்சி ஆயிற்று. இரண்டுக்குமான வேறு சொல்றாங்க.
குழாவும் சிலையார் குறும்பு கொல வெகி உலாவும் முழப்பொழிக வேந்தன் கலாவும் இனவேங்க என்ன இகழ்வெய்யோர் காவல் புனவே நாளும் புலை அப்படிங்கிறது இருக்குவா. இதோட விளக்கத்தை பார்க்கலாம். காஞ்சி மன்னன் காட்டரன் உடையவன். அவன் நாட்டினுள் புகுவதற்குரிய வாயில் வழியில் காட்டு மூங்கில் அசைந்து ஒழிக்கும். ஒன்று கொன்று தம்முள் போரிடும் வேங்க இனம் போன்ற மறவர்களால் அவ்வாயில் காக்கப்படும் காரணத்தால் வஞ்சி வேந்தன் காஞ்சியாரின் அரணை கைப்பற்ற விரும்பி வருகின்ற முயற்சியை கைவிடுவானாக. அவனது நாடே இயல்பு நிறைந்த நாடு. இந்த காட்டு மூங்கில்கள் அசைந்து ஒழிக்கக்கூடிய காவலை மிக்க நாடு. அந்த நாட்டை காப்பாற்றுதல் அப்படிங்கிறது காஞ்சியாரோட கடனா இருக்கு. அந்த அரணை மீறி வஞ்சி வேந்தன் என்ன பண்ண மாட்டான், காஞ்சி மன்னனை தாக்குதல் என்பது எளிதான காரியம் அன்று. அதனால் அவன் தனது முயற்சியை கைவிடுவானாக அப்படிங்கிறதான் இந்த வெண்பாவுக்கான விளக்கமாக. இதன் கருத்தை பாருங்களேன். காவல் மிக்க காஞ்சி மன்னனின் அரணை கைப்பற்றும் முயற்சியை வஞ்சி வேந்தன் கைவிடல் வேண்டும். ஏனெனில் அது வேங்க என்ன மறவரால் காக்க பெறுவதே ஆகும். கைவிடுவது சிறப்பு. என்ன என்றால் காஞ்சி மன்னனின் நாட்டை கைப்பற்றுதல் என்பது இயலாத காரியம். காரணம், அதனை வேங்கை போன்ற மறவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த காவல் காக்கும் வீரர்களின் தன்மையை சொல்லுவது தழிஞ்சி என்னும் துறையாகும். துறை அமைதி. வேங்கை மறவரால் காக்கப்பெறுவதால் காஞ்சியாரின் அரணை கைப்பற்றும் நோக்கில் வீணே முயல வேண்டா என்பதில் வஞ்சி வேந்தனின் தானே எல்லை கடக்காமல் சுரங்காப்பது தெரிகிறது. இதனால் துறைப்பொருள் பொருந்து நிற்பது புலனாகின்றது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ச்சியாக நம்ம தமிழாசிரியர் சேனலில் பார்த்துக்கொண்டே இருங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி ஆசிரியர் தலைமைகளே. நன்றி, வணக்கம்.